Hey boss, welcome to my channel. இன்னைக்கு மெது மெதுன்னு மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. இது வந்து கருப்பு உளுந்து, தோலோடு இருக்கும் இல்லையா அந்த உளுந்து, நான் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்ச உளுந்தை நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு அது கூட மிளகு போடணும். மிளகு நீங்கள் வந்து முழுசாக போட்டிங்க அப்படின்னா குட்டி ஸ்வீட்டில் இருந்தாங்கன்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால் உடச்சி சேர்த்துருக்கேன் நான். இது வந்து அரிசி மாவு. ஒருவேளை உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் பச்சை அரிசியை நீங்கள் உளுந்து ஊற வைக்கும் போதே ஊற வச்சு அது கூடவே சேர்த்து அரைச்சிருங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது, இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் இருக்கிற ஈரம், அதுக்கப்புறம் அரிசி மாவில் இருக்க அந்த ட்ரைனஸ் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக வந்துடும். அரிசி மாவு போட்டால் தான் கொஞ்சமாவது கிறிஸ்பாக வரும், அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இப்போது வாணலியில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி எதுக்கு அப்படின்னா, இந்த தண்ணி சைடில் வச்சுக்கிட்டு உளுந்த மாவு ஒரு டைம் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும், ஓட்டை கரெக்டாக வரும். ஸோ இதுக்காக தான் நான் சைடில் எப்போவுமே தண்ணி வச்சுப்பேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டேன். இப்போது ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்சுக்கு நான் போட்டுக்கிற சைஸ்க்கு 5 பீஸ் வரும். நீங்கள் உளுந்து மட்டும் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1-10 மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு. டக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி உருட்டி நடுவில் ஓட்டை போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் வந்துடும். அதே மாதிரி எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சூடு பண்ணிங்க அப்படின்னா தான் மேலே கருகாமல் உள்ளே கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து கரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளேயும் சரியாக வேகாது. நான் எப்போவுமே ஃபஸ்ட் பேட்ச் ரொம்ப குட்டியாக தாங்க போடுவேன். என் பொண்ணுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அவளுக்கு தோசையாக இருந்தாலும் குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எது பண்ணாலுமே அவள் குட்டியாக தான் கேட்பா, அதனால் ஃபஸ்ட் பேட்ச் எப்போவுமே சின்னதாக போட்டு தான் எடுப்பேன். நீங்கள் பெருசாக போடுறீங்க அப்படின்னா அந்த பேட்சுக்கு 4 உளுந்தவடை கரெக்டாக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக வரும். அரிசி மாவு கண்டென்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கனாலும் அது நல்லா இருக்காது. கரெக்டாக 2 டேபிள்ஸ்பூன், 1 கப்பு மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 200 கிராம் இருக்குல்ல அந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.